இன்றைக்கு சீனி சம்பல் எப்படி செய்யறதுன்றத உங்களுக்கு செய்து காட்ட போறேன். சீனி சம்பலுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ ரெட் ஆனியன் நான் வெட்டி வச்சிருக்கிறேன். அதோட 1 டேபிள்ஸ்பூன் சில்லி க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். அது தனி மிளகாத்தூள் சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அது ஒரு 3 ரம்பை எடுத்து வச்சிருக்கிறேன். தேவைக்கேற்ப ஆயில் பாவீங்கோ, அதோட உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போடுங்க. அடுப்பில் பேனை வைங்கோ, தேவைக்கேற்ற மாதிரி ஆயில் விடுங்கோ. எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்சிட்டுது. நான் இப்போ இதுக்குள்ள வெங்காயத்தை போடுறேன். இந்த வெங்காயத்தை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி சின்ன போர்ஷனாக வரணும். கண்ணாடி பதமாக சின்ன போர்ஷனாக வர விட்டு தான் நாங்கள் அதுக்குள்ளே சில்லி அதில் ஆட் பண்ணுவோம். பாருங்கோ, நல்ல வெங்காயம் கிளாஸ் மாதிரி வதங்கி வந்திருக்குது. இப்படி நல்லா வதங்க விட்டு தான் இங்கே அதுக்குள்ளே சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், க்ரஷ் சில்லி இவ்வளோத்தையும் போட போகிறீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. உங்களுக்கு காரம் காணாட்டி இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் போடலாம். இனி நான் இதுக்குள்ளே கரம் மசாலா பவுடரையும் ஏலக்காய் பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை நல்ல வடிவாக பிரட்டி விடுங்கோ. உப்பெல்லாம் காணுமோன்னு செக் பண்ணி கொள்ளுங்கோ. காணாட்டி நீங்கள் கொஞ்சம் உப்பு பாவீங்கோ. இப்போ நான் இதுக்குள்ளே 3 டேபிள்ஸ்பூன் கோகனட் மில்க் விட போகிறேன். விட்டு நல்லா பிரட்டி விடுங்கோ. அந்த தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கோ, எண்ணெய் பிறந்து சீனி சம்பல் ரெடி ஆகிட்டது. சீனி சம்பலுக்கு சில பேர் சீனி பாவிக்கிற வேல், ஆனால் நான் இன்றைக்கு சீனி போடலை. சில பேர் மாசி போடுற வேல். நீங்கள் அப்படி போடுறதா இருந்தால் கடைசி நேரம் இப்போ போடலாம். இப்போ என்னுடைய சீனி சம்பல் ரெடி ஆகி விட்டது. இன்றைக்கு என்னுடைய ரெசிபியின் படி சீனி சம்பலை செய்து பாருங்கோ. இன்றைக்கு நான் நெச்சோரோட இந்த சீனி சம்பல் ரெடி ஆகிவிட்டது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர்.